கார்த்திகை தீபம் செகண்ட் டே. அம்மா வீட்டில் மூணு நாள் கணக்கு வச்ச தீபம் அப்போது, அது எப்படின்னா டே பிஃபோர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். பட் இங்கே அந்த டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னவாக இருந்தாலும் நமக்கு கலர் கோலம் வச்சாச்சு. ஸோ மார்னிங் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆனிச்சு. தேஷு அப்பா கொஞ்சம் ஏர்லியாக போகிறதுனால கொஞ்சம் ஏர்லியாகவே பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். அவங்க எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ண பார்க்குற ஆள், பட் நான் என்னால் முடிஞ்சவரை நான் விட மாட்டேன். இன்றைக்கி தோசை கார சட்னி தான். கார சட்னி அவ்வளோவா அவங்களுக்கு பிடிக்காது, பட் எப்போவுமே நான் தேங்காய் சட்னி பண்ணுறதுனால இன்றைக்கி நல்லெண்ணெய் வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ எனக்குமே பிடிக்கும். என்னோடய வீடியோஸை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. 98% சப்ஸ்கிரைப் இல்லாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிகிட்டே பாருங்கள். உங்களுக்கு இதில் யூஸ்ஃபுல் கண்டென்ட் இல்லைனாலும் கொஞ்சம் என்டர்டைனிங் இருக்கும். தேஷுக்கு மெடிசன் கொடுக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வரும், ஐயோ குப்பையை கிடக்கு, க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணணும்னு. பட் ஒரு நாளும் எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல. டைம் கிடைச்சாலும் நான் அதை மறந்து போயிடுறேன். ஸோ இன்றைக்கி நான் விட போகிறதே கிடையாது. அவனோட பாக்ஸை க்ளீன் தான் பண்ண போகிறேன். அவனுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் எதுவும் பாக்ஸ்லாம் வாங்கலை, பிகாஸ் நிறைய நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி, பட் இப்போது நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன், தேவையில்லாமல் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ ஐஸ்கிரீம் கேக் வாங்கின பாக்ஸ் இருக்குது, மொபைல் பாக்ஸ் இருக்குது, இதை தான் நான் வந்து மெடிசன் பாக்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மெடிசன் பாக்ஸ் வந்து நெசசரி தான் இல்லைன்னு நான் சொல்லலை. ட்ராவலுக்கு மட்டும் நான் மெடிசன் பாக்ஸ் வச்சுருக்கேன், அதை நான் ஒரு நாள் காமிக்கிறேன். பட் வீட்டில் இருக்கும்போது இந்த பாக்ஸஸே உங்களுக்கு போதுமானது. ஸோ அவனோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி வேஸ்ட் ஆனதாக இருக்குது, வெறும் டப்பாவாக தான் அவ்வளோ கிடக்கு. ஸோ அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சன்லைட்காக நான் வெளியில் வந்தேன். வெளியில் வந்தோன்னு தான் தெரியும் இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணோன்னு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, தேஷம் முழிக்கிறதுக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணிடணும்னு பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவனுக்கு தூக்கம் ரொம்ப கம்மி, தூங்க வச்சுட்டு தான் வந்தேன். பட் அவர் சீக்கிரமாக முழிச்சிட்டாரு. இன்றைக்கி லஞ்சுக்கு நான்வெஜ் கிடையாது, பிகாஸ் நாங்கள் கோவிலுக்கு போகிறோம். 5 days வெஜ்ஜு தான். வெஜ்ஜில் என்ன சமைக்கிறதுனே ஐடியா இல்லை, நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு சுரைக்காய் கூட்டு தான் மெனு. ஃபர்ஸ்ட் டைம் நான் காரக்குழம்பு ட்ரை பண்ண போகிறேன், ரெசிபீஸ்லாம் கேட்டாச்சு. லாஸ்ட்டில் நான் வெல்லம் ஆட் பண்ணேன், கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.